இலங்கையின் புதிய பிரதமராக ரன் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றுக் கொண்டார். கடும் பொருளாதார நெருக்கடி நிலவும் இலங்கையில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து பிரதமர் பதவியில் அறந்த மஹிந்தா ராஜபக்சே விலகிய நிலையில் புதிய பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டார். அவருக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சே நேற்று மாலை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 1977 நாடாளுமன்ற உறுப்பினராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் 5 பிரதமராக இருந்திருக்கிறார். தற்போது 6 முறையாக அவர் பதவியேற்றிருக்கிறார். அவரது தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்பார்கள் என்று அதிபர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நாடாளுமன்றத்தில் வரும் 17 தேதி விவாதம் நடைபெறவுள்ளது.